தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் இ முகமது நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் திரு இ முகமது சார். சொல்லுங்க சார். இந்த டெல்லியில் நடந்த தப்லீக் ஜமாத் மாநாட்டில் தமிழ்நாடு மட்டுமில்லாது இந்தியாவின் பல மாநிலமையா வெளிநாடுகள்ல இருந்து கூட நிறைய பேர் இந்த மாநாட்டில் கலந்துகிட்டாங்க. அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட நிறைய பேருக்கு கொரோனா அறிகுறி இருக்கு, தொற்று இருக்கிறதா, நீங்களே சிம்டம்ஸ் இருந்தா வந்து செக் பண்ணிக்கோங்க, வந்து நேரடியா யார் யாருன்னு நாங்க கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அரசுக்கு முழு ஒத்துழைப்பு இது கொடுத்தீங்களா எல்லாருமே? ஏன்னா இங்க ஒரு சிக்கல், தப்லீக் ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் முதல்ல சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் போனை, அதுக்கப்புறம் அழைக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நேற்றுக்கு எல்லாரையுமே அவங்க இது பண்ணிருக்காங்க, டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. ஆனா ஏன், அதாவது குறிப்பிட்ட நாம அரசுக்கு இப்ப நம்ம எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும். ஏன்னா இது உலகம் முழுவதும் பரவக்கூடிய கொரோனா வைரஸ் தாக்கம், கிட்டத்தட்ட 9 நாளா நம்ம ஊரடங்குல வீட்டுல எல்லாம் முடங்கி கிடக்குறோம் இந்த நேரத்துல. ஏன்னா உலகத்திலேயே சாந்தி சமாதானம் உருவாகட்டும் அப்படின்னு பேசக்கூடியவங்க நீங்க, ஏன் இந்த ஒத்துழைப்பை நாம கொடுக்க மறுக்கிறோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஒரு புறம். அதாவது இந்த டெல்லியில நடந்த அந்த சம்பவத்தை மையப்படுத்தி இப்ப இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பா பேசப்படுது இல்ல. அதுல வந்து முஸ்லிம்கள், அதாவது தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இதுல ஒத்துழைப்பு செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது பொய்யானது. இந்த குற்றச்சாட்டுக்கு முன்னதாகவே எப்படி போச்சு, எப்படி செய்தி ஊடகங்கள்ல அல்லது ஒரு சிலரால திட்டமிட்டு பரப்பப்படுதுன்னு சொன்னா, அந்த தப்லீக் ஜமாத்துல கலந்துகிட்டவர்களாலத்தான் திட்டமிட்டு இந்தியா முழுவதும் பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை தான் அவங்க பரப்புனாங்க. ஒத்துழைப்புங்கிற பேச்சே அதுல வரல. அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நேற்றைய தினமோ அல்லது நேற்றைய தினம் நினைக்கிறேன், சுகாதாரத்துறை செயலாளரே வந்து அவங்களே தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, அனைவரும் வந்து கொடுத்துருக்காங்க, தப்லீக் ஜமாத்தை சார்ந்த அனைவரும் எங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு தந்துட்டாங்க, நாங்க நன்றி அப்படிங்கிற அளவுக்கு அடிப்படையில தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது அரசாங்கம் வந்து ஒத்துழைப்பு தந்ததாக தான் சொல்லுது, யாரும் ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லல. முதல்ல வந்து ஒரு 2 தினங்களுக்கு முன்னதாக வந்து அரசாங்கத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி டெல்லியில இருந்து வந்தவர்கள் அதிகமானவர்கள் இங்க இருந்து கலந்திருக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க, அதனால நீங்க யாராவது இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து எங்களுக்கு நேம் கொடுங்க, பேரை கொடுங்க, அங்க யாரெல்லாம் போனாங்கிற ஒரு செய்தி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கம் கோரிக்கை வைத்தது. அந்த கோரிக்கையை வந்து யாரும் வந்து கொச்சைப்படுத்தல, யாரும் வந்து அது தப்புன்னு சொல்லல. அரசாங்கத்தினுடைய அந்த கோரிக்கையோ அந்த அரசாங்கத்தினுடைய அந்த விழிப்புணர்வு பேச்சியையோ இஸ்லாமிய மக்கள் வந்து யாரும் கொச்சைப்படுத்தல. அதனாலதான் அந்த 2 தினங்கள்ல அனைத்து தப்லீக் சகோதரர்கள் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களே வாலண்டரியாக பெயரை வந்து கொடுத்திருக்கிறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நாங்க முழு சப்போர்ட்டதாக தான் இஸ்லாமிய சமுதாயம் இதுல இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தால் இது திட்டமிட்டு பரப்பப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை தான் நிஜாமுதீன் விஷயத்துல, இந்த டெல்லி விஷயத்துல திட்டமிட்டு பரப்புகிறார்கள். இல்ல, இது திட்டமிட்டு பரப்புறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல கொரோனா வைரஸையே இந்த கொரோனா ஜிகாத் அப்படின்னு எல்லாம் பேர் வச்சுட்டு சிலர் எழுதக்கூடியதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது கொரோனா வைரஸ் சம்பந்தமான 2-3 தினங்களுக்கு முன்னால வந்து தினமலர்ல வந்து டீ கடை பெஞ்சு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து எழுதுறாங்க. அதுல என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி லவ் ஜிகாது மாதிரி கொரோனா ஜிகாத வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அப்புறம் வந்து அதுல இருந்துதான் இந்த கொரோனா ஜிகாதுங்கிற வார்த்தை வந்து தமிழகத்துல பரவ ஆரம்பிக்குது. அப்போ அந்த தினமலர் நூல் எழுதின பிறகு, அந்த அவங்களுடைய பத்திரிகை எழுதின பிறகு, அதை வந்து உரிய முறையில தொடர்பு கொண்டு நம்ம ஏங்க இந்த மாதிரி எழுதலாமான்னு சில கேள்விகள்லாம் கேட்ட பிறகு அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க, அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு வரியில அவங்க வருத்தம் தெரிவிச்சிட்டாலும் இன்னைக்கு அவங்க கிளப்பி விட்ட இந்த கொரோனா ஜிகாதுங்கிற அந்த வார்த்தையை தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வேண்டும் என்ற எல்லா சமூக மக்களும் கிடையாது, எல்லா இந்து மக்களும் கிடையாது, எல்லா இந்தியர்களும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சாராறு இதை திட்டமிட்டு இதை பரப்புகிறார்கள். இது வந்து இந்த நோய் நேரத்துல இப்படி பரப்புறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து இந்த கொரோனா சம்பந்தமான அரசினுடைய விழிப்புணர்வுக்காக, அவங்களுடைய பிரச்சாரத்துக்காக, அவங்களுடைய நடவடிக்கைக்காக இஸ்லாமிய சமூக மக்கள் முழுவதுமாக நாங்க ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம். எப்போதுமே எந்த ஒரு இல்ல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க முதல்ல இருக்கீங்க, உணவு கொடுக்குறீங்க, தண்ணி கொடுக்குறீங்க, எல்லா அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் இருந்துட்டு இருக்கிறத நம்ம பாத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து யாரும் அதை மறுப்பே தெரிவிக்க முடியாது. இல்ல, அது ஒரு விஷயம்.
அது இல்லாம வந்து நம்ம வந்து மத ஆலயங்களை வந்து எங்க ஜமாத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினர்களும், இப்ப நாங்க தவ்ஹீத் ஜமாத்து, தப்லீக் ஜமாத்து, அதே போல சுன்னத் ஜமாத்னு சொல்லி நிறைய பிரிவுகள் இருக்குது. எல்லா பிரிவுகளுமே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய மத ஆலயங்களை வந்து நீங்க நடத்த வேண்டாம், நீங்க வீடுகள்லயே தொழுதுட்டாங்க, ஜும்மான்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை பிரேயர், அதை கூட நீங்க நடத்த வேண்டாம்னு சொல்லி நாம ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே அரசாங்கத்தினுடைய இந்த கோரிக்கையை ஏற்று நாம செய்யக்கூடிய நேரத்துல இத வந்து நம்மள வந்து இப்படி சொல்வது என்பது மிகவும் ஒரு பொறுப்பற்ற ஒரு பேச்சாகத்தான் நாங்க அதை பாக்குறோம். இதுல வந்து பாஜகவின் தமிழக தலைவர் எல் முருகன் இப்ப வந்து இந்த மாதிரி சொல்றதை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுக்கு முன்னால இருந்த ஹெச் ராஜா வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்ன செய்வாருனா ஊக்கப்படுத்துற மாதிரிதான் அறிக்கை கொடுப்பாரு, அதை வந்து ஆர்வம் ஊட்டுற மாதிரி கொடுப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி இப்போ இருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய தலைவர் அவர் உண்மையிலேயே அப்படி சொன்னாருன்னு சொன்னா அதை நம்ம வந்து அதை ஏத்துக்கிடலாம். அவர் எந்த அளவுக்கு சொன்னாருங்கிறது நமக்கு தெரியல, அவனுடைய வாசகங்கள் தெரியல. இல்ல மதம் சார்ந்து இந்த மாதிரி வைரஸை பரப்புறாங்கன்னா யாரையும் இப்படி எல்லாம் முத்திரை குத்தாருங்க, இது தவிர்க்கப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும்னு பதிவிட்டு இருக்காரு அவர். அப்படி அவர் பதிவிட்டாருன்னு சொன்னா உண்மையிலே நம்ம அதை வரவேற்கதான் செய்யும். இது மாதிரி தொடர்ந்து இந்த விஷயங்கள்ல கொரோனா விஷயத்துல இப்படி ஒரு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டா கொண்டு வர்றது என்ன நோக்கமா இருக்கும்னு பாக்குறீங்க திரு முகமது? அதுதான் நான் சொல்றேன்ல, இது வந்து அனைத்து இந்து மக்கள் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக அனைத்து இந்து மக்களினுடைய அல்லது இந்தியர்களுடைய பிரச்சாரம் அல்ல. இது வந்து ஏற்கனவே இதற்கு முன்னதாக இஸ்லாமியர்கள் குறித்து தப்பான பிரச்சாரங்களை முகநூல்கள்ல பதிவிட்டு வரக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறாங்க. தனக்கு அவங்க தனியாக இதற்குன்னு செயல்படுறாங்க, அவங்களுக்குன்னு சில நிதிகள் வருது, அவங்க வந்து ஐடி குரூப்பாக இருக்கிறாங்க, அவங்க நிறைய ஊடகத்துறையில வந்து புகுந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரான கருத்தை திட்டமிட்டு அவங்க பரப்புறாங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ அந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற விஷயங்களில் இருந்து திசை திருப்பப்பட்ட பிறகு, அதுல இருந்து மாற்றப்பட்ட பிறகு எங்களை வேண்டும் என்று இன்னைக்கு மக்களுடைய அந்த ஒரு பொதுவான மக்கள் வெறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல வந்து திட்டமிட்டு என்ன செய்யறாங்கன்னா இதை கொண்டு வர்றாங்க. இதுல வந்து இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நோய் முத முதல்ல சைனாலதான் உருவாச்சு, ஃபர்ஸ்ட் இந்த நோய் சைனா தான். இன்னைக்கு அதனால 160 நாடுகள் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ சைனாவினுடைய மதம் தான் அதுக்கு காரணம்னு யாராவது சொல்லுவாங்களா? அறிவுடைய யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே போல இந்தியாவில முத முதல்ல வந்து தமிழகத்துல கூட கொரோனா வந்து ஒருவருக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. டெல்லியில இருந்து ஒருவர் வருகிறார், அவர் வந்து ஒரு இந்து தான், அவர் ஒரு முஸ்லீம் கிடையாது. அப்போ ஒரு இந்து அந்த மாதிரி கொரோனாவோட வந்தாருன்னு சொல்லிதான் அன்னைக்கு தமிழக அரசு சொல்லிச்சு. அனைத்து சட்டவுன் அனைத்தையுமே வந்து நிறுத்துறதுக்கு முன்னால, அனைவருமே வீடுக்குள்ள முடங்குறதுக்கு முன்னால முதன் முதலாக தமிழகத்துல கொரோனாவை கொண்டு வந்தது ஒரு இந்து தான். ஆனா ஒரு இந்து தான் கொண்டு வந்தாருன்னு நாங்க சொல்ல மாட்டோம், அது தவறான சிந்தனைன்னு நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம். அது ஒரு இந்து கொண்டு வந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் கொண்டு வந்தாலும் சரி, அது ஒரு கிறிஸ்துவர் கொண்டு வந்தாலும் சரி, நோய்க்கு மதம் கிடையாது. இதை சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள். சார் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கும், அதாவது இதுல முக்கியமான ஒரு கேள்வி சார், நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களே சகோதரர் ஒரு சிலர் ஹிந்தூர்ல நம்ம பாக்குறோம், வெரைட்டி வெரைட்டி அங்க போய் மருத்துவ சோதனைக்கு உட்படுற போற அங்க போய் அந்த கொரோனா தாக்கத்தை இது பண்றவங்களா விரட்டுறாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இஸ்லாமிய ஒரு சொந்தம் ஒருத்தர் சொல்றாரு, அவரு வயதில் மூத்தவர், 152 நாடுகளுக்கு போன பிரதமர் மோடிக்கு வந்து கொரோனா இருக்கு, நான் சொல்றேன் போய் செக் பண்ணுங்கன்றாரு, எடப்பாடியை செக் பண்ணுங்க, ஓபிஎஸ் செக் பண்ணுங்கன்றாரு. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு, அது வந்து எப்படி பாக்குறீங்க? இல்ல அந்த மாதிரி வீடியோக்கள் வந்து இவங்க யாராவது உணர்ச்சிகளை கிளப்பி அந்த மாதிரி எடுத்துடுறாங்க, அவங்க ஒரு சமுதாயத்தில் யார் எடுக்கிறது உணர்ச்சி, யார் கிளப்புறது? இல்ல அதுதான் அந்த வீடியோ, அந்த வீடியோல பேசக்கூடிய ஒரு பெரியவர் தானே சொல்றீங்க. அவங்க வந்து அது வந்து இந்த மாதிரியான ஒரு நபர்கள் எல்லாம் சமுதாய பிரதிநிதிகள் கிடையாது, இந்த ஒரு பாமரர்கள், ரோட்ல நிக்கக்கூடியவங்க. அரசாங்கத்தை அவங்களுக்கு ஒரு பக்குவம் தெரியாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன் கூட என்ன செஞ்சான்னா, அன்னைக்கு இது எங்க ஏரியா, எங்க ஏரியா, இது இந்த எல்லையில வந்து என்னுடைய கோட்டில யாரும் வரக்கூடாது, சிஎம் வந்து வரவை இப்படின்னு அந்த பையன் சொன்னதை எப்படி புரிஞ்சு விடுவோமோ, அது மாதிரி சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாம் வந்து சமுதாயம் அவங்களோட இந்த தமிழ் நம்மளை சுத்தி என்ன நடக்கிறது என்று தெரியாதவர்கள். அதனால நம்ம வந்து அரசாங்கத்தை இதுல விமர்சி நிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அரசாங்கத்தினுடைய
விஷயத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்பதுதான் சரியான விஷயம். இல்ல மருத்துவ சோதனைக்கே போகும்போது அவங்க உள்ள வராதிங்க, வெளியே போங்கன்னு துரத்துற சில காட்சிகள் எல்லாம் நார்த்ல நடந்துட்டு இருக்கு. சில அங்க நடக்கிறது எல்லாம் நம்ம பாக்குறோம், இங்க தமிழ்நாட்டுல நடக்கிற சிலதையும் நம்ம பாக்குறோம். அது எல்லாம் தான் ஒரு கேள்வி எழுப்புது. இது வந்து குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்து மட்டும் இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுனால நாம அவங்கள உள்ள விடக்கூடாது, சோதனைக்கு உட்படுத்த விடக்கூடாது அப்படின்னு தடுக்கிற மாதிரி சில அறிவிப்புகள் இருக்குமோ, திட்டமிட்டு இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு? அந்த மாதிரி அறிவிப்புகள் எதுவுமே கிடையாது. அது இல்லாம இப்ப அங்க இருக்கக்கூடிய மௌலானாவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டதாக ஒரு வாய்ஸ் எல்லாம் வருகிறது. அவரே என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அரசாங்கத்தினுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் நீங்க வந்து உடன்படுங்க, அது வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அரசாங்கம் நல்ல விஷயத்தை தான் நமக்கு எடுக்குதுங்கிற மாதிரி அவர் ஒரு வாய்ஸ் பேசி அது நீங்க பரவிட்டு தான் இருக்கு. அதனால அது ஒரு சிலர் தெரியாம முன்னப்பட செய்வாங்க, அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதையும் நீங்க நல்வழிப்படுத்தணும் அப்படின்றதான் நாங்க நினைக்கிறோம். அதை வந்து எல்லாருமே நல்வழிப்படுத்தணும், நீங்கன்னு இல்ல, நம்ம எல்லாருமே நல்வழிப்படுத்தி ஆகணும். எல்லாருமே நம்ம எல்லாருமே கொரோனாவை வந்து எதிர்க்கிறதுல வந்து அனைவருமே மதம் மொழி இனம் பார்க்காமல் செயல்படணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. இல்ல, இந்த கொரோனாவில இருந்து மீண்டு வர வேண்டும்ன்றது தான் எல்லாருடைய வேண்டுதலும். நோய்க்கு மதம் கிடையாது அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. இணைப்புல வந்து இந்த தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திருமுகமார். ஓகே, நன்றி நன்றி.